போன வாட்டி டிமானிசேஷன் பண்ணும்போது கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம், கருப்பு பணத்தை நாங்கள் ஒழிச்சு ஒவ்வொருத்தும் குடிமகன் மூலமே 15 லட்சம் ரூபா அக்கௌண்ட்டில் போடுறோம். நாங்கள் இது வரைக்கும் எத்தனை அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கும் தெரியல, எங்கள் அக்கௌண்ட்லாம் வரவே கிடையாது. ஏற்கனவே 500, 1000 செல்லாதுன்னாங்க. அதுக்கே நாங்கள் மாற்றுறதுக்கு ஒவ்வொரு பேங்காக போய் கொஞ்சம் நெஞ்சம் வச்சுருக்கிறதெல்லாம் மாற்றி ரோட்டில் தெரிஞ்சோம். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இது பாலிட்டிக்ஸோட ஃபுல் ஃபோக்கஸ் அவங்க மேலே திருப்பணும் அப்படின்றதுக்காக பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த சங் பரிவார் வந்த பிறகு இன்டலெக்சுவல் செக்ஷனை வந்து அவங்க எவ்வளோ முட்டாள்தனமாக பண்ணாலும் ரொம்ப கற்பனை வளத்தோடு சேர்த்து அதை நியாயப்படுத்துறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு ஒரு நியதியாக மாறிடுச்சு. இன்டலெக்சுவல் செக்ஷன்றது வந்து நாடகம் போடுறவங்க, எழுதுறவங்க, கவிதை எழுதுறவங்க, ஓவியர்கள், அதில் பலதரப்பட்டவங்க. ரைட் விங் ஆடிட்டர்களை மட்டும் சொல்கிறீங்களோ? இல்லை 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 இல்லை, ரைட் விங்கில் இருக்கக்கூடிய இந்த எல்லா வகையராகவும். நீங்கள் என்னைக்காவது சிப்பு வச்சோன்னு ஒருத்தர் கவர்மெண்ட் சொல்லலை, ஆனால் யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு ஏ அதெல்லாம் ஃப்ராடுப்பா அப்படின்னு சொல்ல இல்லை இந்த செக்ஷன். ஏன் சொல்லலை? இந்த வருஷம் மார்ச் 20, 2023 நிர்மலா சீதாராமன் சொன்ன லோக்சபாவில் சொன்ன ஒரு ரிப்ளையை அவங்க கோட் பண்ணுறாங்க. இப்படி இந்த 500 ரூபாய் 2000 ரூபாயினுடைய சர்க்குலேஷன் அதிகமாகிருக்கு. 9 லட்சம் கோடியிலிருந்து 27 லட்சம் கோடியாக மாறியிருக்கு. நம்பர் ஒன், பிஆர்எஸ் எம்எல்ஏ என்ன கேள்வி கேட்குறாரு, எங்க ஏடிஎம்லாம் நீங்கள் வந்து இந்த 2000 ரூபா நோட்டை வைக்கிறது இல்லைன்னு வருதே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட ஒரு பேர் சந்தோஷ்குமார், பிஆர்எஸ்னுடைய எம்பி. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் இல்லை, நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படி எந்த இடத்துலையும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. நான் சார் சொல்கிறாரு 6 மாதமாகவே பிளான் பண்ணோம், போனோம், எடுத்தோம் அப்படி. நான் சொல்கிறது லோக்சபாவில் சொன்னது, அது யாரோ ஒருத்தர் சொன்னது இல்லை, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னது. யார் சொல்கிறத நம்புறது? மூல ஆசிரியன் யோசிக்காத ஒன்றை ஒரே ஆசிரியர் சொல்கிறது மாதிரி இப்படி நிறைய கதைகள். நான் வந்து அடுத்து நான் கேட்குறேன், டிஜிட்டலினுடைய நோக்கம் என்ன? பண பரிவர்த்தனையை குறைக்கிறது தானே? ரொக்கம் குறைக்கிறது. நீங்கள் உலகத்திலேயே முதல் ஆளாக இருங்க, ரெண்டாவது ஆளாக இருங்க, நீங்கள் 7 லோகத்தையும் வச்சுக்கோங்க. என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னா, அப்படி அதிகமாகி இருந்தால் இந்த காலத்தில் எதுக்காக சர்க்குலேஷன் 80 இப்போ எக்ஸாக்டாக அவர் சொன்னார் கிட்டத்தட்ட 1 மடங்கு அதிகமாகிருக்கேன் அப்படின்னு. நான் இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன், 83% இந்த காலத்தில் ரொக்க பரிவர்த்தனை, பணத்தை கொடுத்து பரிவர்த்தனை அதிகமாகிருக்கு. இதனுடைய நோக்கம் அதுவென்றால், அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும், ரெண்டும் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணுமே தவிர இப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் நாங்கள் டீ குடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து அந்த பேயை யூஸ் பண்ணுறோம், இந்த பே அதல்ல இந்த ப்ராப்ளமே. நீங்கள் வந்து டிஜிட்டல் இல்லாத வகையை யார் தேடிப்போவா? 10 லட்சம் ரூபா வாங்கிட்டு 5 லட்சம் ரூபாயை பிளாக்ல கொடுக்குறவரு என்ன பண்ணுவார்னா, 5 லட்சம் ரூபாயை வேணா டிஜிட்டலில் போவார், மீதி 5 லட்சம் ரூபாயை எங்கே கொடுப்பார்? தனியாக கொடுப்பார். திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னா அதுக்கு பேர் என்னது? துல்லிய தாக்குதல். அதெல்லாம் மற்றவங்களால முடியலையே, நேரனால் முடியலை, இந்திரானால் முடியலை, நாங்கள் துல்லியமாக பார்த்து அடிப்போம். அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னொன்னே பட்டுக்கோட்டை தேவைப்படுது. அடுத்து நான் சொல்கிறேன், இன்னும் சொல்கிறேன் சார், எதெல்லாம் இவங்க யோசிக்காமல் பண்ணுவாங்கன்னு. ஒரு பேராசிரியர் வைத்தியநாதன், ஆடிட்டர் குருமூர்த்தி, இன்னொருத்தர் மகேஷ் மல்கானியா, இவங்க 3 பேர் ஒரு பெரிய டீம் போட்டு, நாங்கள் வெளிநாட்டில் இருக்க பணம் 25 லட்சம் கோடி, அதுக்கு பின்னால் என்றைக்காவது பேசியிருக்காங்களா? நான் வந்து எடுக்க முடிஞ்சதா முடியலையா? அதாவது அப்போது திரு குருமூர்த்தி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, இதுக்கெல்லாம் புதுசாக சட்டமே தேவையில்லைங்க, பிளேனை கொண்டு போய் அள்ளிட்டு வந்துடலாங்கிறது மாதிரி தான் பேசினார். பிளேனை கொண்டு போய் அள்ளிட்டு வந்துடலாம், புது சட்டமே தேவையில்லை. அதுக்கு பின்னால் என்னைக்காவது ஒரு நாள் 25 லட்சம் கோடி கருப்பு பணம் என்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்களா இல்லையா? அத்வானி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு நிற்கும் போது பண்ணது, ஏன் சொல்லலை? இப்படி ஒவ்வொரு சமயமும் கோல் போஸ்ட்டை மாற்றிக்கிட்டே இருக்கிறது வந்து இவங்களோடது. ரெண்டாவது, இது ரிசர்வ் பேங்க் அறிவிச்சிருச்சு, அதானே நாங்கள் சொன்னோம், சிஸ்டத்தை காலி பண்ணிட்டீங்க. நீங்கள் காலி பண்ண சிஸ்டத்தினுடைய விளைவு இது. ரிசர்வ் பேங்க்லாம் இன்றைக்கி சரி லீகல் டெண்டராக நீடிக்கும், செப்டம்பர் 30 பின்னால் அதனுடைய நிலை என்ன? நீடிக்கும். நீடிக்குமா? அப்புறம் ஏன் அந்த டேட் வைக்கிறீங்க? அப்போ இதனுடைய பொருள் என்ன?
சி ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் திசை திருப்புற வேலையை தொடர்ச்சியாக நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறதா. நீங்கள் இப்போ திரு கனகராஜ், சாதாரண மக்கள்கிட்ட இந்த ரூபா நோட்டு புழக்கத்தில் இல்லை. யார் பதுக்கியிருக்காங்களோ அவங்களுக்கு சிரமம். அந்த பதுக்கின பணம்லாம் இப்போ வெளில வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மொத்தமாக இருக்கிற பணம் எல்லாமே இந்த 10% பணமும் பதுக்கல் பணம் தானா? அதாவது எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ஐர மீன் பிடிக்க போகிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியது சின்ன ஓட்டை வச்சுக்கணும். பெரிய ஓட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் ஐர மீனை பிடிக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அது போகிறது மாதிரி. நான் என்ன கேட்குறேன், கள்ளப்பணம் கருப்பு பணம் எல்லாம் ஏதோ வெள்ளையாயிடுச்சு, ரைட்டு. இந்த கள்ளப்பணம் எங்கே போச்சு? பாகிஸ்தான் அச்சடிச்சு. அப்போது அநேகமாக ரைட் விங்கில் இருந்து பேசின இன்டலெக்சுவல்ஸ், பொருளாதார நிபுணர், விமர்சகர்கள் அத்தனை பேருடைய இதுலேயும் பாருங்கள், பாகிஸ்தான்லேருந்து இங்கே கொட்டிட்டார் சார். இப்போ பேங்கில் பிடிக்க போகிறோமா, பிடிச்சி எடுத்துருவோன்னு. எவ்வளவு கள்ளப்பணம் எடுத்தீங்க நீங்கள்? கருப்பு பணம் என்பது வரி கட்டாத பணம், கணக்கில் வராத பணம். கள்ளப்பணம் என்பது கள்ள நோட்டு. கள்ள நோட்டு, இந்த கள்ள நோட்டு எங்கே சார் பிடிச்சிங்க? கள்ள நோட்டை ஒருத்தன் வச்சுருக்க மாட்டான், அதை புழக்கத்தில் விட்டால் தானே அதனுடைய பலனே இருக்குது. பாகிஸ்தான்லேருந்து தினசரி இங்கே கொண்டு கொண்டாந்து கொட்டுறாங்கன்னு சொன்னீங்கல்ல, எவ்வளவு ரூபா பிடிச்சிங்க? அதுதானே உங்கள் நோக்கம்னு சொன்னீங்க. மக்களை முட்டாளாக்குவது. நீங்கள் உங்களுடைய திறமையின்மைக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ சில பேர் கூட கேட்குறாங்க, சார் இது நார்மல் சார். நான் என்ன கேட்குறேன், நான் 22,000 வச்சுருக்கேன். இந்த ஒரு படத்தில் கேட்பாங்கல்ல, நான் ஏன்டா 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும், நைட்டு 12 மணிக்குன்னு கேட்பாங்க. நான் 22,000 வச்சுருக்கேன், நான் 2 நாளைக்கு எதுக்கு நான் பேங்க்கு போகணும்? நீங்கள் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் வைக்கிறதுல ஒரு ஏமாத்து ஃப்ராடு என்னன்னா, நான் 5,000 என் காசை வச்சுருப்பேனா, நான் அதில் 500 அவசரத்துக்குன்னு எடுத்துட்டேன்னா, நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா 500 பிடிச்சிப்பீங்க. என்னது, நான் எதுக்கு கொண்டு போய் 2 நாள் என் வேலையை தொலைச்சிட்டு இங்கே போய் நிற்கணும்? 22,000 வச்சுருந்தா நான் 2 நாள் வேலையை தொலைச்சிட்டு பேங்கில் நிற்கணும் என்ன அவசியம்னு கேட்குறேன். வை ஷூட் ஐ? அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. இதை கேட்டால் அந்த போன தடவை இருந்த குரல் இல்லை, எது எல்லையில் இராணுவ வீரர்கள் அப்படி இப்படிங்கிற குரல் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன செஞ்சோன்னு வந்துடுச்சு. அடிப்படையில் எந்தவித முன் யோசனையும் இல்லாத சார் பணக்கொள்கை. இந்தியாவில் நம்ம சிஸ்டம் நல்லா இருந்தது. ஒன்று, நிதி கொள்கையை அரசு தீர்மானிக்கும், எப்படி பணத்தை வரவு வைக்கிறது, எப்படி செலவு பண்ணுறதுன்னு, உருவாக்குறது செலவு பண்ணுறது. பணக்கொள்கை ரிசர்வ் பேங்க் பண்ணிக்கிட்டே இருந்தது. பணக்கொள்கையை தீர்மானிப்பதில் மோடிக்கு என்ன வேலை இருந்தது? அவர் எவரையும் கேட்கல, எல்லாத்தையும் நாங்கள் பூட்டி போட்டுட்டோம், அதை பெரிய விஷயமாக பேசினாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, உலகத்தில் அப்படி தெரிஞ்ச ஆள் யாராவது இருக்காங்களா? அப்படி ஒருத்தர் இருக்கவே முடியாது. ஒரு திறமைசாலியினுடைய மிக முக்கியமான விஷயமே என்னன்னா, ஜனநாயகம் என்பதில் எல்லா திறமையும் இணைக்கிறது. நீங்கள் அன்னைக்கு ரிசர்வ் பேங்கை கன்சல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, இது ஃபெயில் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் சொன்னதை விடுங்க, ரிசர்வ் பேங்க் சொன்னதை கேட்டிருக்கணும்ல, மற்றவங்கெல்லாம் சொன்னாங்கல்ல. எத்தனை ரிசர்வ் பேங்க் கவர்னர் இங்கிருந்து, நான் என்ன கேட்குறேன், ரிசர்வ் பேங்க் கவர்னர்ஸை விட திறமையானவங்க, அதாவது ஒன்று, நீங்கள் ரிசர்வ் பேங்க் கவர்னர்ஸை அல்லது பிரதமருடைய பொருளாதார ஆலோசகர்களை ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக நீங்கள் நியமிச்சிருக்கணும், அல்லது அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்காமல் இருந்திருக்கணும். எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க? உர்ஜித் பட்டேலை யார் நியமித்தா? ரகுராம் ராஜனையாவது நீங்கள் சொல்லலாம். சுப்பிரமணியத்தை யார்? அரவிந்த் சுப்பிரமணியத்தை யார்? ஏன் இவங்கெல்லாம் பாதியில் ஓடி போனாங்க? சார் தெரிஞ்சவங்ககிட்ட தானே சார் வேலை பார்க்க முடியும். சார் ஆடிட்டர் சார் இருக்கார், நான் அவர்கிட்ட போய் வேலை பார்த்தேன்னா அவர் அடுத்த நாள் என்னை பற்றி விட்டுருவாரா இல்லையா? இல்லை நான் யாராவது அவர்கிட்ட வந்து ஓகே ஒரு 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 பிஸ்னஸ் மேனுங்கிற முறையில் அவர்கிட்ட வேலைக்கு போனேன்னா, எந்த அவர்கிட்ட ஒரு தொழிலை கொடுக்குறேன்னா, ஒரு வேலையை கொடுக்குறேன்னா, எனக்கு எந்த இதுவும் இல்லைன்னா சார் உங்களை அக்கௌண்ட் தெரிஞ்ச ஆளை வர சொல்லுங்கன்னு சொல்லுவீங்களா இல்லையா? இதுக்கு பின்னாடி அரசியல் நோக்கம் இருக்குது அப்படின்னு சிலர் விமர்சிக்கிறாங்க. அதில் என்ன சந்தேகம்? இதில் பொருளாதாரமே இல்லைன்னு தான் நான் சொல்கிறேனே. சரி, அடிப்படையில் நான் சொல்கிறேன், இதில் பொருளாதாரம் கிடையாது, நல்ல அரசியலும் கிடையாது, மோசமான தந்திரங்களை தவிர வேறு ஒன்றும் கிடையாது.